உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கின்றார் என்றால், இது ஒரு திட்டமிடப்பட்ட அமித்ஷா நட்டாவினுடைய உயிரை கூறி வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். அங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படவில்லை, போதுமான பாதுகாப்பு அங்கு இல்லை என்று சட்டபூர்வமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அங்கே மம்தா அரசு இருந்து அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை தகர்ப்பதற்கான ஒரு திட்டத்தோடு பாஜக தயாராகிவிட்டது என்பதற்கு தான் இது அட்டாட்சி. இப்போ மம்தா அங்கே இருந்தாங்கன்னா என்ன சிக்கல்? அவர் ஒரு காபந்து சர்க்கார் தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவிஎம் இருக்கும்போது எதுவும் சாத்தியம் மோடிக்கு. ஏற்கனவே நாங்கள் 40% ஓட்டை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக நாளைக்கு ஆட்சியை பிடிச்சாங்கன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்களா? வங்காளத்திலும் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்கின்ற அந்த எண்ண ஓட்டம் ஒரு பிளவு அரசியல் அவர்களுக்கு பாஜகவிற்கு சாதகமான ஒரு நிலைக்கும் ஆகிவிட்டது. எனவே அவர்கள் மம்தாவை எப்படி சித்தரிக்கிறார்கள் என்றால், தேச விரோதிகளுக்கு புகலிடம் தருபவர். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொத்த மெஷினரியும் ஆட்சி நிர்வாகமும் நிர்வாக இயந்திரம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும் என்றால் அங்கே மம்தா ஆட்சி இருக்கக்கூடாது. உள்துறை அமைச்சகத்திற்கு அமித்ஷாவிடம் அனுப்பினால் அதை வைத்து ஆட்சியை பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு முடிவை அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் ஒரு 2 வார காலத்திலோ அல்லது 1 மாத காலத்திலோ பத்திரிகைகளில் ஒரு தலைப்புச் செய்தி ஒன்று வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. மம்தா பானர்ஜியின் மேற்கு வங்க அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சரியாக கையாளவில்லை என்று கூறி ஆளுநர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு முடிவெடுத்துள்ளது, அதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துவிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை நான் படிக்க நேர்ந்தாலும் நேரும். ஏனென்றால் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 356வது பிரிவு ஒன்றை சொல்லுகிறது. ஒரு மாநிலத்தின் அரசமைப்பு சட்டத்தின்படி அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசால் நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு செல்ல முடியவில்லை என்று ஆளுநர் ஒரு அறிக்கையை அளிக்கும் பொழுது அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த மாநில அரசை இந்திய ஒன்றிய அரசு பரிந்துரை செய்து ஜனாதிபதி அந்த மாநில அரசை டிஸ்மிஸ் செய்யலாம், பதவி நீக்கம் செய்யலாம். இந்த ஒரு பிரிவை பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட முறை மாநில அரசுகள் கவிழ்க்கப்பட்டிருக்கின்றன. 1967க்கு பின்னால், 1900 அதற்கு முன்னாலேயே கேரளாவில் நம்பூதிரி பாட் அவர்களின் தலைமையிலான அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டதிலிருந்து பல மாநில அரசுகள் இவ்வாறு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் 1998க்கு பிறகு பொம்மை அரசு கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மை தலைமையிலான அந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது, தவறானது என்று இந்திய உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சொல்லியதற்கு பிறகு அப்படிப்பட்ட டிஸ்மிசல்கள் மாநில அரசை கவிழ்க்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மாநில அரசுகள் இந்திய ஒன்றிய அரசு செயல்படுத்தாமல் இருந்தது. இப்பொழுது ஒரு கேஸை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேளையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார். அதுதான் இந்த செய்தி. அது என்னவென்றால், பிஜேபி சீஃப்ஸ் கான்வாய் அட்டாக்டு இன் பெங்கால், சென்டர் 6 கவர்னர்ஸ் ரிப்போர்ட், டிடி கால்ஸ் இட் ட்ராமா என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது பாஜகவினுடைய தலைவர் நட்டா கொல்கட்டா சென்றிருக்கின்றார் கட்சி பணிக்காக. கொல்கட்டா சென்ற அவர் அங்கிருந்து 24வது பர்கானா மாவட்டங்களுக்கு, அது ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி இவர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது, கொல்கட்டா நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் தாண்டிய பிறகு இவரோடு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர்கள் பல கார்களில் அவரை பின்தொடர வந்தபோது திடீரென்று சாலையின் இரு மங்கிலும் இருந்து கற்களும் பல்வேறுபட்ட பொருட்களும் நட்டாவினுடைய கார் மீது வீசப்பட்டதாகவும், அதில் அவருடைய காரினுடைய முகப்பு கண்ணாடி உடைந்தது என்றெல்லாம் செய்திகள் வந்திருந்த ஒரு நிலையில் அவர் நட்டா சொல்கின்றார், தான் உயிர் பிழைத்ததற்கு காரணம் அந்த துர்கை மாதா தான் என்று அவர் சொல்கின்றார். அவர் மீது ஒரு காயமும் படவில்லை, அவருக்கு ஒரு காயமும் ஏற்படவில்லை, ஆனாலும் அவர் சொல்கின்றார். அது அரசியல்வாதிகளுக்கு உரிய ஒரு முறை அது. அதை மேற்குவங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்கின்றார், இவர்கள் நடத்துவது நவ்தான் கி ட்ராமா என்று கூறியுள்ளார்.
நவ்தான்கி என்றால் வங்காளத்தில் வங்க மொழியில் டிராமா என்ற பொருள், அதை சொல்லிவிட்டார். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கின்றார் என்றால், இது ஒரு திட்டமிடப்பட்ட அமித்ஷா நட்டாவினுடைய உயிரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், அங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படவில்லை, போதுமான பாதுகாப்பு அங்கு இல்லை என்று சட்டபூர்வமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். இதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது. வருகின்ற ஏப்ரல் மே மாதத்தில் தமிழ்நாட்டைப் போல மேற்கு வங்கமும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்த நேரத்தில் அங்கே மம்தா அரசு இருந்து அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை தகர்ப்பதற்கான ஒரு திட்டத்தோடு பாஜக தயாராகிவிட்டது என்பதற்குத்தான் இது அத்தாட்சி. இப்போ மம்தா அங்கே இருந்தாங்கன்னா என்ன சிக்கல், அவங்க ஒரு காபந்து சர்க்கார் தானே, அதனால் என்ன ஆகப்போகுது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா அதிகாரம் எல்லாம் வந்துட்டு தேர்தல் அங்கே தேர்தலை நடத்தக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரிக்கு வந்துவிடப் போகிறது, மம்தா செய்வதற்கு ஒன்றுமில்லை தானே என்று நாம் சொல்லலாம். ஆனால் இப்போ இவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 40 விழுக்காடு வாக்குகளை பெற்று 18 எம்பி தொகுதிகளில் வென்றிருக்கிறார்கள். ஒரு எம்பி தொகுதியில் இருந்துட்டு நேராக 18 எம்பி தொகுதியை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக பெங்காலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, அந்த மக்கள் மோடியை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள், நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய மோடியினுடைய அந்த ஈர்ப்பு கவர்ச்சி மக்களை இந்தாண்டு கொண்டு வந்தது. ரெண்டாவது, அங்கே அவர்கள் பிளே பண்ண அந்த மதவாத அரசியல், வங்க தேசத்திலிருந்து உள்ளே வந்தவர்களை வெளியேற்றுவோம் என்று சொன்னதும், வெளிநாட்டவரை வெளியேற்றுவோம் என்று அமித்ஷா சொன்னதும், அது அஸ்ஸாமில் பெரும் பிரச்சனையானதும், அதை வைத்து அஸ்ஸாமிலேயே பல தொகுதிகளை பாஜக வென்றதும், அதே ஃபார்முலாவை இங்கேயும் கடைபிடிப்போம் என்று சொன்னதும், இவையெல்லாம் சேர்த்து 18 தொகுதிகளை அவர்களுக்கு வென்று தந்தது. இப்பொழுது அவர்கள் அவருடைய குறி மேற்குவங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இவிஎம் இருக்கும்போது எதுவும் சாத்தியம் மோடிக்கு. ஏற்கனவே நாங்கள் 40% ஓட்டை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக நாளைக்கு ஆட்சியை பிடிச்சாங்கன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்லவா. ஸோ எதை இவிஎம்ஐ வைத்து சாதிக்க வேண்டுமோ அதை சாதித்து விட்டார்கள். எங்களுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கின்றது என்று வங்காளத்திலும் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்கின்ற அந்த எண்ண ஓட்டம், ஒரு பிளவு அரசியல் அவர்களுக்கு பாஜகவிற்கு சாதகமான ஒரு நிலைக்கும் ஆகிவிட்டது. எனவே அவர்கள் மம்தாவை எப்படி சித்தரிக்கிறார்கள் என்றால், தேச விரோதிகளுக்கு புகலிடம் தருபவர், இந்துக்களுக்கு எதிரான தலைவர், இப்படியெல்லாம் அவர்கள் பரப்புரையில் பேசுகிறார்கள். இதை தவிர பாஜகவிற்கு பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த வங்களத்திற்கு 2014 முதல் நாங்கள் ரயில்வேயை கொண்டு வந்தோம், இவ்வளவு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தோம், இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது, இவ்வளவு வங்காளத்திற்கு நாங்கள் நிதி அளித்தோம், அப்படியெல்லாம சொல்லுவாங்க இல்லையே. எங்களுக்கு மாநிலத்துக்கு வேண்டிய அளவிற்கு நீங்கள் நிதியை ஒதுக்கவில்லை என்றுதான் மம்தா பானர்ஜி போராடி கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொத்த மெஷினரியும் ஆட்சி நிர்வாகமும் நிர்வாக எந்திரம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும் என்றால் அங்கே மம்தா ஆட்சி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யறது, செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாங்க. இப்போ நட்டா காரின் மீது இல்லை, அவர் கூட வந்த அவருடைய அந்த வாகன அணிவகுப்பில் வந்த கார்களின் மீது வீசப்பட்ட கற்களை வீசியது யார், வீசிய மற்ற பொருட்களை வீசியது யார, அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு இது திட்டமிட்ட ஒரு தாக்குதல் என்கின்ற முடிவு வந்த பிறகுதானே இதெல்லாம் பேசணும். கண்ணாடி உடஞ்சிச்சு அவ்வளோதான், முடிஞ்சது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் அமித்ஷா சட்டபூர்வமாக எந்த இடத்துக்கு வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு வருகிறார். அதைத்தான் நான் அரசியலையும் அந்த இந்த வார்த்தைகளை இணைச்சி நான் சொல்கிறேன். எனவே இந்த பிரச்சனையை பெரிதாக்குவதற்கு வருகின்ற 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் அமித்ஷா மறுபடியும் மேற்கு வங்கத்திற்கு வருகிறார், கொல்கட்டாவுக்கு வருகிறார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அவர் உருவாக்கிய அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் பெங்காலுக்கு போக போகிறாரு, அங்கே இன்னும் கடுமையான அரசியல் மாற்றங்கள் எல்லாம் உருவாக்க போகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாம் உருவான பிறகு என்ன ஆகும் அப்படிங்கன்னா, மிகப்பெரிய அளவிற்கு சிற்சில நகர்வுகளை ஏற்படுத்தி, ஏற்கனவே அங்கே இருக்கிற ஆளுநர் மம்தா பானர்ஜிக்கு போதுமான அளவிற்கு தமிழில் சொல்லுவோமே குடைச்சல் என்று, அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் அவர் நோண்டிக்கிட்டு தான் இருக்கார். மம்தாவும் சளைக்காமல் பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் அந்த எதிர்கட்சி அரசை பதவி நீக்கம் செய்வதில் தான் தங்களுடைய வெற்றிக்கான சூத்திரம் அடங்கியுள்ளது. அப்பொழுது தான் எங்கே இருந்து எந்தெந்த இயந்திரங்களை எங்கெங்கே நகர்த்த வேண்டும் என்பதையெல்லாம் சரியாக நகர்த்த முடியும் என்று பாஜக திட்டமிட்டால், அடுத்தபடியாக ஒரு சில மாத ஒரு போதத்திலோ அல்லது அதற்கும் குறைந்த காலத்திலோ
சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கின்ற ஆளுநருடைய ஒரு அறிக்கையை பெற்று ஏற்கனவே பல்வேறுபட்ட வன்முறைகள் நடந்தன, இதெல்லாம் மம்தா உன்னுடைய கட்சிக்காரர்கள் தான் செய்கிறார்கள், அதில் நடந்த கொலை தான் இது, அதில் நடந்த கொலை தான் இது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பாஜகவினர். இவ்வளவையும் தொகுத்து அங்கே உள்ள ஆளுநர் ஒரு அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திற்கு அமித்ஷாவிடம் அனுப்பினால் அதை வைத்து ஆட்சியை பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு முடிவை அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. அப்படி செய்தால் அது ஒரு திட்டமிட்ட ஒரு ஜனநாயக படுகொலை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்லது. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தையே திசை திருப்ப வேண்டும் என்றால், விவசாயிகள் நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால், இப்பொழுது இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நேற்று பல்வேறுபட்ட தொலைக்காட்சிகளில் விவாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் அவர்களெல்லாம் நட்டாவின் மீது அப்படி தாக்குதல் என்றெல்லாம் சொல்லி, இதிலேயே கூட பாருங்கள், பிஜேபி சீஃப்ஸ் கான்வாய் அட்டாக்டு இன் பெங்கால் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நார்மலாக என்ன போடுவாங்கன்னா, ஸ்டோன்ஸ் த்ரோன் அட் அட் த கான்வாய் ஆஃப் பிஜேபி சீஃப், அப்படி தானே போடுவாங்க. அட்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வலிமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, நான் நீங்கள் பார்த்துக்குங்க. எனவே ஜனநாயக வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மக்களே மறுபடியும் அதனுடைய தலையெடுத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு முன் அந்த ஆட்சியை கவிழ்த்து தங்களுக்கு சாதகமான ஒரு நிர்வாக சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் பாஜக இறங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த தாக்குதல், அது தொடர்பாக அவர்கள் கேட்டுள்ள அவர்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி.